ஹே ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் போட எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ரோல் அப்படின்னு. இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு வாரமா வீடியோ போடல. சரி, ரெண்டு வாரமா வீடியோ போடல, ஏற்கனவே போட்ட வீடியோல இருந்து ஒரு 30% ஷார்ட்ஸை போட்டு ஓட்டுவோன்னு ஒரு ஷார்ட்ஸை போட்டு 3 வாரமா வீடியோ போடாம ஓட்டிட்டு இருந்தேன். சரி, இதுக்கப்புறமும் வீடியோ போடாமல் இருந்தால் பிரச்சனை ஆயிடுன்னு கண்டென்ட் தேடினேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. சரி, பேசாமல் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறதே ஒரு வீடியோ போட்டு சிம்பதி கிரியேட் பண்ணி சமாளிப்போன்னு யோசிச்சு, ஏன் இது மாதிரி நான் வீடியோ போடல அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அதில் என் கஷ்டத்தை கதற நிறைய பேர் அதை பார்த்து மிரல, நீங்கள் எப்போ வேணாலும் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 100 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் இந்த கமெண்ட்டை பார்த்தேன். அதை பார்த்த உடனே இப்படியே 100 வீடியோஸ் போடுங்க, நான் வீடியோ போட்டது ஏன் இவ்வளோ நாளாக நான் வீடியோ போடல அப்படிங்கிற கஷ்டத்தை கதற, ஆனால் கமெண்ட்ல வந்தது இப்படியே 100 வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. என்ன கொடுமை சரவணன். பட் எப்படியோ கைஸ், இதனால தான் எனக்கு இந்த கண்டென்ட் கிடச்சிச்சு, டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் அப்படின்னு. இந்த வீடியோவை ரொம்ப நாள் முடியே போடணும்னு இருந்தேன், பட் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. என்ன, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான்லாம் ஒரு வீடியோக்கு கஷ்டப்பட்டு கண்டென்ட் கண்டுபிடிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி நடுசாமத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். அப்படியே வாய்ஸ் ஓவர் பண்ணாலும் நீங்கள் இப்போ பார்க்குற 8 நிமிஷம் ஆடியோ கூட 80 நிமிஷத்துக்கு இருக்கும். அதில் திரும்பி திரும்பி சொன்ன வார்த்தையை கட் பண்ணி, நாய்ஸில் நாய் குலைக்கிறது, நிறைய உழுவுறதை ரிமூவ் பண்ணி, ப்ரீமியர் போல ரெண்டர் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணால், ப்ரோ நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட், ப்ரோ நான் தான் செகண்ட் கமெண்ட், ப்ரோ நான் தான் ஃபஸ்ட்டு வியூ அப்படின்னு வீடியோவில் என்ன சொல்ல வரேன், எதை பற்றி சொல்ல வரேன்னு கூட பார்க்காம கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, இப்படி பண்ணுறவங்கள கூட விட்டுறலாம். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே வீடியோவை ஏதோ ஃபுல்லாக பார்த்த மாரி, சூப்பர் ப்ரோ, சூப்பராக சிரித்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு உலகமாக உருட்டை ஒன்றா உருட்டம் உருட்டுவான். எதுக்கு ஏழை இப்படி பண்ணுறீங்க? இதில் இப்போ சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் இப்படி கதறிட்டு இருக்க இந்த வீடியோலேயே எவனாச்சும் ஒருத்தன் நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ரோ, நான் தான் ஃபஸ்ட்டு லைக் ப்ரோன்னு இந்நேரத்துக்கு கமெண்ட் பண்ணியிருப்பானுங்க. ரெண்டாவது, நம்ம என்ன தான் வீடியோவை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோவில் ஏதாச்சும் சின்னதாக தப்பு இருந்தால் போதும், பிடிச்சிருவானுங்க. தெரியல, இந்த விஷயத்தை ஏகப்பட்ட பேர் பிடிச்சு வச்சுக்கிட்டு, ப்ரோ நீங்கள் 6:32 அந்த ஆன்சர் ஷீட்டில் வர ஆன்சரில் சீமி ஆஃப்டர் கிளாஸ்னு படிக்கிறதுக்கு பதிலாக சீமி ஆஃப்டர் டெஸ்க்னு படிச்சிட்டீங்க ப்ரோ, அதை ஒழுங்காக பாருங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் இது வரைக்கும் 35 வீடியோ போட்டிருக்கேன், அதில் 5 ஷார்ட்ஸ் வீடியோ, ஸோ கணக்கு வடிவாக தான் 30 வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வாட்டி 1000 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது அந்த வீடியோக்கு தான். அதில் நிறைய பேர் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, முக்கால்வாசி பேர் ப்ரோ நீங்கள் கிளாஸுக்கு பதிலாக டெஸ்க்னு மாற்றி படிச்சிட்டிங்க ப்ரோ, ஒழுங்காக பாருங்கள் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. விளங்குமாடா. மூணாவது ஒரு குரூப்பே இருக்கும், நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் இதை பார்த்து காப்பிடிக்கிற இந்த சேனல்லேருந்து சுட்டுட்ட சுயமாக போடு, சிந்திச்சு போடு, சே எப்பா முடியலை அப்படி கமெண்ட் பண்ணுற இமேச்சர் கைஸ், இதை கேளுங்க, யூடியூப்பில் காப்பி அடிக்கிறான்னு சொல்லவே முடியாது, எல்லாருமே காப்பி தான் அடிக்கிறோம். அதில் எவன் பெஸ்ட்டாக காப்பி அடிக்கிறானோ அவனுக்கு தான் வியூஸ் போகும், அது கூட திறமை இல்லைன்னா அப்படின்னு நக்கிட்டு போயிடும். புரிஞ்சுதாடா இமேச்சர் கைஸ், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், மினிஸ் மிஸ்ட்ரி அப்படிங்கிற சேனல் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நிறைய பேர் மினிஸ் மிஸ்ட்ரி கண்ணியாக கூட இருக்கலாம். அவங்க ஏதோ இப்போ புதுசாக ஒரு சேனல் வச்சுருக்காங்களே மேயர், பேர் என்ன, கசி, என்னடா பேர், கசிலியன்ஸ். அதில் அவங்க போகிற வீடியோஸ்லாம் இப்போ பார்ப்போம். லாஸ்ட் டூ ஸ்டே பரேட் வின்ஸ் 1000-10,000 சேலஞ்ச். இப்போ இதையே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்போமா, லாஸ்ட் டூ ஸ்டே பரேடு வின் 10,000 சேலஞ்ச். ஃபஸ்ட்டு வீடியோவில் $10,000 இருக்குது, இவங்க போட்டோவில் 10,000 rupees இருக்குது, என்ன ஒரு பித்தலாட்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். டீப் ஹோல் சேலஞ்ச், லூசர் வில் ஈட் ஜோலோ சிப்ஸ், இதை சர்ச் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன கைஸ், ஆனால் இதை நான் காப்பின்னு சொல்லவே மாட்டேன், உங்களை மாதிரி அந்த தப்பை நான் பண்ணவும் மாட்டேன், இதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன்.
இவ்வளோ நேரம் பொதுவாக சேனல் கமெண்ட் செக்ஷனில் நடக்கிற சில விஷயத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபேமஸாக இருக்க சில சேனலில் ஃபேமஸாக இருக்க சில வீடியோஸில் ஃபேமஸாக இருக்க சில கமெண்ட்ஸை பார்ப்போம். வலிமை மதர் செவன் ஒரு சாங் வந்திருக்கு, அதாவது வந்து ப்ரோமோவா, போய் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்ப்போம். கோயிங் டு ஹிட்டு, எவரி ஒன் லவ்ட் திஸ் சாங் ஃபார் ஷுர், ஹேஷ்டாக் இவன் மியூசிக். வேற என்ன இருக்கு, டேய் ஜூம்போ ஜூம்போ, விஜய் மக்கள் இயக்கம் வெரிஃபைடு டிக், தளபதி சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 ப்ரோமோ. வலிமை கிளிம்ஸ், தலைவன் எங்க போனாலும் இருக்கானே. Everywhere I go, I see his face. தமிழில் எந்த மூவி ட்ரெய்லர் வந்தாலும் சரி, டீசர் வந்தாலும் சரி, சாங்கு வந்தாலும் சரி, நம்ம போய் வீடியோ பார்க்குறதுக்குள்ளேயே அந்த வீடியோவை இவன் பார்த்துட்டு ஒரு கமெண்டை போட்டுற வேண்டியது. பத்தாததுக்கு தளபதி பேரை வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், வெரிஃபைடு டிக் வச்சுருக்கான் அப்படிங்கிற இன்னொரு காரணத்துக்காகவும் லைக்ஸ் மேலே குவியுது. அதுவும் 100-200 கிடையாது, 15,000-10,000 அப்படின்னு. நான்லாம் கஷ்டப்பட்டு கண்டென்ட் போடுறேன், 2,000 லைக்ஸ் கூட தாண்ட மாட்டுது. வைத்தறிச்சல்லாம் இல்லை, லைட்டாக வைத்தறிச்சல் தான். சரி, விஜய் மக்கள் இயக்கம்னு இருக்கு, தளபதி வீடியோஸா போடுறான்னு பார்த்தா நோ நோ நோ. சேனலை ஓபன் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு, மாபு கிரேஸ் மகா சேவகனா அவர் வீடியோவே ஆட்டைய போட்டு 100,000 சப்ஸ்கிரைபர்ஸா வாங்கி வச்சிருக்காரு. ஆனா ஒண்ணு கைஸ், கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு லைக்ஸ் வாங்கணும்னு பாத்திருக்கேன், கொலாபரேஷன் பண்ணி வியூஸ் வாங்கணும்னு கூட பாத்திருக்கேன். ஆனா தளபதி பேரை யூஸ் பண்ணி லைக்ஸ் வாங்கி சப்ஸ்கிரைபர்ஸுக்கு முக்கிற முதல்ல இப்பதான் கைஸ் என் வாழ்நாளில் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறேன். நீ பொழைச்சி போடா, நீ பொழைச்சி போடா. கைஸ், இந்த போர் டைமில் நல்லா இந்த பிக் பாஸ் ப்ரோமோலாம் பார்ப்பேன். ப்ரோமோவை பார்க்குறத விட சரி, வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. பிக் பாஸ் பார்க்குறது எத்தனை பேருக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த பிக் பாஸ் ப்ரோமோ வரப்ப அது வர கமெண்ட் செக்ஷன்லாம் 100% என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஏதோ இவனுங்க ஓட்டு போடுறதுனால தான் கண்டெஸ்டன்ட் சேவ் ஆகிற மாரியும், இவனுங்க ஓட்டு போடாததுனால தான் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் எவிட் ஆகிற மாரியும் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏண்டா இன்னமும்டா விஜய் டிவிலாம் நம்பிட்டு இருக்கீங்க, அவனுங்க மோரகட்டையை பார்த்தாலே தெரிய வேணாம் எது உண்மை எது பொய்ன்னு. இன்னும் இம்மேச்சூர் கைஸாவே இருக்கானுங்களே. இந்த என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் பிக் பாஸ் ப்ரோமோல மட்டும் பார்க்க முடியாது, சேம் சீரியல் ப்ரோமோலையும் பார்க்கலாம். கொடுக்கறது கிரிஞ்சு ரியாக்ஷன், நடிக்கிறது ஓவர் ரியாக்ஷன். இதில் முக்கால்வாசி பேர் ஏதோ வேற லெவலில் நடிக்கிறாங்க, சான்ஸே இல்லை, இந்த கேரக்டரை இவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு ஆஸ்கர் அவார்டே கொடுக்குற ரேஞ்சுக்கு கமெண்ட் செக்ஷனில் கதறிக்கிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து சிரிக்கிறதா இல்லை அழுகிறதானே தெரியாது கைஸ். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் என்டர்டெயின்மெண்ட் கண்டன் மட்டும் போடுறது கிடையாது, எஜுகேஷனல் கண்டன் சொல்லித்தரும். உங்கள் வீட்டில் எனி டைமும் சீரியல் பார்க்குறாங்களா? ஆமாம். ரிமோட் எடுத்து சேனலை மாத்திரம் கையை விட்டுவன்னு மறட்டுறாங்களா? கவலையே படாதீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா போய் வெப்சீரிஸோ இல்லை அனிமையோ பாருங்க. இல்லை என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைன்னு சொல்றவங்க நோ இஸ்இஸ் டெலிகிராம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. வேணாண்டா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துரும், பாத்துக்க. சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு, சொல்றா. ஐயோ வேணாம் வேணாம் கைஸ். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்றுக்குமே உதவாத மானக்கட்டு சீரியல்ஸை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு போய் வெப்சீரிஸோ இல்லை அனிமையோ பார்த்து என்டர்டெயின்மெண்டாச்சும் ஆகலாம். டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் அனிமே சஜஷன் வரைக்கும் வந்து நிற்கிது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிகிட்டு இருப்பேன். ஸோ வீடியோ இதோட முடிச்சுப்போம், அடுத்த வாரம் என்னோடய வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், வட்டா.